தமிழகத்திற்கு வர வேண்டிய நியாயமான அத்தனை நிதியையும் உடனடியாக தர வேண்டும் என்று புரட்சித் தலைவி அம்மா காலத்திலிருந்து நாம் கோரிக்கை வைத்து வருகிறோம். அதன் அடிப்படையில் குறிப்பாக உள்ளாட்சித்துறைக்கு வர வேண்டிய பணம் வர இருக்கிறது. அது தேர்தல் என்பது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் நடத்திற்கு ஆணை பிறப்பித்தார்கள். தேர்தல் நடைபெறுவதாக இருந்தது. அதற்கு வேண்டிய அனைத்து பணிகளும் தமிழக அரசு மேற்கொண்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திற்கு சென்றதன் தேர்தலை எதிர்த்து சென்றதன் காரணமாக தேர்தல் தடைபெற்றது. ஆகவே தேர்தலானது நடத்துவதற்கு தமிழக அரசு தயாராக இருக்கிறது. இருப்பினும் நீதிமன்றத்தில் வழக்கிருப்பதன் காரணமாக தமிழகத்திற்கு வர வேண்டிய உள்ளாட்சித்துறை முதிய பணமும் வர வேண்டி இருக்கிறது. அந்த பணத்தை பெறுவதற்காக, அந்த நிதியை பெறுவதற்காக முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களை, என்னையும் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பி வைத்தார்கள். இது குறித்து நாங்கள் 4 மணி அளவில் உள்ளாட்சித்துறை, இங்கிருக்க ரூரல் டெவலப்மெண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர் அவர்களை சந்தித்தோம். இந்த கோரிக்கையில் முதலமைச்சர் என்ன சொன்னார்களோ அந்த கோரிக்கையை வைத்தோம். அவருடைய நம்முடைய உள்ளுத்துறை அமைச்சர் விளக்கமாக சொன்னார்கள். அதற்கு பிறகு முடிவெடுக்க நிலையில் இருப்பது நிதித்துறை அமைச்சர் அவர்கள். ஆகவே நிதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் சந்தித்து சுமார் 25 நிமிடம் அவரோடு பேசி விளக்கமாக சொல்லி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சொல்லந்த கோரிக்கை, புரட்சித் தலைவி அம்மா காலத்திலிருந்து வர வேண்டிய நிலுவையில் உள்ள அத்தனை நிதிகளையும் தமிழகத்துக்கு உடனடியாக தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதை பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கிறார். இது குறித்து உள்ளாட்சித்துறையை பற்றி நம்முடைய அமைச்சர்கள் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக என்ன வேண்டுகோள் வைத்தனும் சொல்ல அவர் வந்திருக்கிறார். அவர் சொல்லுவார். இல்லை, இதை விதிவிலக்கே கிடையாது. ஏனென்றால் சட்டப்பூர்வமாக தேர்தல் நடத்துவதற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தல் நடத்துவதற்கு அத்தனை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பல பேர் தங்களுடைய வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தார்கள். ஆனால் உயர்நீதிமன்றத்திற்கு சிலர் சென்று அந்த தேர்தலை தடை வாங்கியதன் காரணமாகத்தான் தேர்தல் நடத்த முடியாமல் போய்விட்டது. வழிய தமிழக அரசு தேர்தல் நடத்தக்கூடாது என்ற எந்த அடிப்படை நிற்கவில்லை. தயாராக இருக்கிறோம். ஆகவே இதில் வந்து எந்த சட்ட சிக்கலும் பிரச்சனையும் கிடையாது. முறை வேண்டிய வரப்பணும் நமக்கு வர வேண்டி இருக்கிறது. அதைத்தான் கோரிக்கை வைப்பதற்காக நம்முடைய இல்லை, போன முறை வந்து 50% இல்லை சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்க, முன்னவே 50% பணத்தை நமக்கு தந்திருக்கிறாங்க. ஆகவே 50% தந்ததற்கு காரணம் இத்தேர்தல் நடத்துவதற்கு தமிழக அரசு அத்தனை பணிகளும் செய்தது. அதை நீதிமன்றத்திற்கு சிலர் சென்று தடை உத்தரவு வாங்கியதன் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசின் மீது எந்த தவறும் இது கிடையாது. ஆகவே தான் 50% முதல் அவர்கள் பணத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். இதே உள்ளாட்சித்துறைக்கு மீதி 50% தருவதற்காக கேட்டிருக்கிறோம். அதற்கு அது உங்களுக்கு தெரியல, ஒரு பியூரோக்ரஸியில் வந்து அங்கங்கே ஃபைலு போகும். அதனால் கொஞ்சம் காலதாமாக இருக்கிறது. அதை துரிதப்படுத்தி உடனடியாக தர வேண்டும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். பரிசீலனை செய்வது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக நம்முடைய இன்றைய அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர் அவர்களும் இப்பொழுது உள்ள நம்முடைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்களும் உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். உடனடியாக செய்வதற்காக உத்தரவாதம் தந்திருக்கிறார். இல்லை, ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படி தான் பேசுவார். அதுவும் இரண்டாவது முறையாக தந்தைக்கு பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேராசி அன்பழகன் என்ன சொன்னார், அவர் ஒரு ஸ்டாலின் அவர்களை ஒரு கட்சியினுடைய ஒரு வாரிசு என்ற அடிப்படையில் கலைஞர் கருணாநிதி அவரின் மகன் என்று அறிமுகப்படுத்தினார். வழிய ஒரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டர், ஒரு செயல்வீரர் என்ற பெயரில் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. இதிலிருந்தே சொல்லிக்கொள்ளலாம், இது ஒரு அரசியல் வாரிசு நடந்திருக்கிறது. பட்டாபிஷம் பிடிச்சிருக்கிறார்கள். இது வந்து பரம்பரை அரசியலாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு ஜனநாயகமாக நாங்கள் கருத தயாராக இல்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த குடும்ப அரசியல் என்பது கிடையாது. திராவிட முன்னேற்ற குடும்ப அரசியல் என்று தெல்ல தெளிவாக பேராசிரியர் அவர்கள் ஸ்டாலின் அவர் அறிமுகப்படுத்தும் பொழுதே அவர் சொல்லும் பொழுது கலைஞர் கருணாநிதி மகன் அவர் தேர்ந்தெடுக்க அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இதிலிருந்தே தெரிந்து கொள்ள வேண்டும்,
யாருக்கு முதுகெலும்பு இருக்கிறது, முதுகெலும்பு இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணாதரம் முதுகெலும்பு உள்ள கட்சி தான். பலமுறை வெற்றி கண்டு இருக்கிறோம். புரட்சித் தலைவருக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்களை வழிநடத்தினார்கள். பிறகு இன்று சாதாரண விவசாய குடும்பத்து பிறந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சாதாரண விவசாய குடும்பத்து பிறந்த ஓபிஎஸ் அவர்களும் இந்த கட்சி நடத்துகிறார்கள். இது ஒரு குடும்ப அரசியலா, ஒரு பாரம்பரிய அரசியலா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே முதுகெலும்பை பேசுவதற்கு கலைஞர் கருணாநிதி மகனாக வந்து அதன் தகுதியின் காரணமாக ஒரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பதவியேற்று பேசுவதற்கு அவருக்கு அருகதை இல்லை என்பதுதான் சொல்ல விரும்புகிறேன். அதற்காகத்தான் இப்பொழுது யார் யார் எங்கே நெருங்குகிறார் உங்களுக்கே நன்றாக தெரியும். சுயமதியார் இயக்கத்தை பேசி பேசுகிறவர்கள் யார் யார் எப்படி எங்கே நெருங்குகிறார்கள், அதற்கு என்ன வக்காலத்து வாங்குகிறார்கள், அதற்கு சில தலைவர்கள் துதி பாடுவர்களும் ஜாலர அடிப்பவர்களும் என்னென்ன பேசிக்கொண்டு இருப்பார்கள் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும். நான் பொதுவாக சொன்னேன், நான் வந்து யாரும் சொல்லலை. திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் கூட நேற்று கேட்டீங்க எங்கோ நெருங்கி சொல்கிறது என்று, நான் அது கவலைப்படவில்லை என்று சொன்னேன். இப்பொழுது சுயமரியாதை பற்றி பேசுபவர்கள் யார் யார் பேசினார்கள், யார் யார் அதுக்கு அவருக்கு ஒத்து சேர் ஒத்து ஒதுகிறார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும். ஆமாம், அப்படி பேசுவார். பேச அடுத்தது என்ன செய்வாங்கன்னா, அடுத்த ஆட்சி வரும்போது இப்போ உட்காந்துக்குவாங்க. பிறகு கேட்டாக்க நாங்கள் வந்து மதவாதவர்கள் எல்லாம் நாங்கள் எங்கள் அஜெண்டாவில் சேர்க்கவில்லை, ஆகவே அவர்களை சேர்ந்து கொண்டோம் என்று 5 ஆண்டு காலம் இதே மதவாத கட்சியோடு வாஜ்பாய் அரசிலே 5 ஆண்டு காலம் தள்ளியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தவர்கள். அவர்கள் பேசுவது மதவாத கட்சி என்று சொல்வதோ மோடியை பற்றி சொல்வதோ விசித்திரமாக இருக்கிறது. மோடியை எதிர்த்து ஏதாவது ஒரு அறிக்கை விடும் அவர்கள் தயாராக இருக்கிறார்களா, தயாராக முடியுமா அவர்களால்? உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.